நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்துள்ள குச்சிக்காடு கிராமத்தை சேர்ந்தவர் தான் 19 வயதான அனிதா. இவர் மேகனூர் சாலையில் உள்ள அரசு கல்லூரியில் இளங்கலை 2ஆம் ஆண்டு பட்டப்படிப்பு படித்து வந்தார். கொரோனா தொற்று காரணமாக கடந்த 10 மாதங்களாகவே வீட்டிலேயே இருந்து ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்று வந்தார். இந்நிலையில் தான் செவ்வாய்க்கிழமை வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் மாலை 5 மணிக்கு திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அனிதாவின் தங்கை வீட்டிற்கு வந்தபோது அவர் தூக்கில் தொங்கிய நிலையில் கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்து அலறியுள்ளார். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் திரண்ட நிலையில் அங்கு அனிதாவை ஒரு தலையாக காதலித்த 21 வயதான வல்லரசு, அவரது நண்பர்களான 21 வயதான ஐயமுத்து, 20 வயதான கோகுல்நாத் ஆகியோர் வந்துள்ளனர். உறவினர்கள் அவர்களை பிடித்து விசாரித்து சரமாரியாக அடித்து தாக்கியுள்ளனர். மூவரையும் அங்கிருந்தவர்கள் பிடித்து கட்டி வைக்க முயன்றபோது கோகுல்நாத் தப்பி ஓடிவிட்டார். தகவல் அறிந்து வந்த நாமகிரிப்பேட்டை போலீசார் அனிதாவின் சடலத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இளைஞர்களை போலீசார் அழைத்து செல்ல முயன்றபோது உறவினர்களும் பொதுமக்களும் அவர்களை தடுத்து நிறுத்தி முற்றுகை போராட்டத்திலும் ஈடுபட்டனர். 4 மணி நேரமாக நடந்த சாலை மறியலின் இறுதியில் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையால் உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். பிடிபட்ட இளைஞர்கள் வல்லரசிடம் போலீசார் விசாரித்தபோது அதிர்ச்சிகரமான தகவலும் வெளியாகின. வல்லரசும் அனிதாவும் பள்ளியில் ஒன்றாக படித்தபோது காதலித்து வந்துள்ளனர். 10ஆம் வகுப்பு வரை காதல் தொடர்ந்துள்ளது. இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் அனிதா வீட்டில் கடும் எதிர்ப்பு கிளம்பவே அவர் வல்லரசை காதலிக்க மறுத்துவிட்டார். எனினும் வல்லரசு விடாமல் அடிக்கடி அனிதாவை பின்தொடர்ந்து தன்னை காதலிக்கும்படியும் திருமணம் செய்து கொள்ளும்படியும் வற்புறுத்தி வந்ததாக தெரிகிறது. அனிதா கல்லூரி சென்ற பின்பும் நெருக்கடி தொடர்ந்த நிலையில் இது குறித்து தன் வீட்டில் அவர் எதுவும் சொல்லவும் இல்லை. இந்நிலையில்தான் கடந்த சில நாட்களாகவே வல்லரசின் நெருக்கடி அதிகரிக்கவே கடும் மன உளைச்சலுக்கு ஆளான அனிதா இவ்வாறு நெருக்கடி கொடுத்தால் தான் தற்கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டியுள்ளார். இந்த சூழ்நிலையில்தான் அனிதா வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்கின்றனர் போலீசார்கள். உறவினர்கள் தாக்குதலில் காயமடைந்த வல்லரசும் ஐயமுத்துவும் நாமக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இயற்கைக்கு மாறான மரணம் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். காதலிக்க மறுத்த கல்லூரி மாணவிக்கு இளைஞர் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து வந்ததால் மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியும் உள்ளது.